ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் இங்கிலீஷ் வேர்ல்ட். கைஸ், இந்த வீடியோல நம்ம லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் சாங்ஸ் பார்ட் 3 பார்க்க போறோம். நம்ம பார்ட் 1 பார்ட் 2ல ஒரு ஃபேமஸான சாங் வாரணம் ஆயிரம் மூவில வந்த முன்தினம் பார்த்தேனே அந்த சாங்கோடைய ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல அந்த ஹோல் சாங்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட new vocabularies with a realistic example for a better understanding kaga paaka porom. So without wasting your precious time, let's move on to the video. Okay guys, the first word is soar. What is mean by soar? Soar na pun adin solvom. For example, I have a sore on my lips. I have a sore on my lips. Adhaavadhu enakku enoda odattu mela pun irukku. Sore appadina enna na pun. Next one, seam. சீவ்னா என்னன்னா சல்லடை, மாவு சலிக்க யூஸ் பண்ற சல்லடையை தான் இங்கிலீஷ்ல சீவ் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹாவ் டு சீவ் திஸ் ஃப்ளோர், இட் இஸ் எ பிட் லம்பி. அதாவது நீ வந்து இந்த மாவை சலிக்கணும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு. லம்பினா என்ன அப்படின்னா, லம்ப் அப்படின்னா கட்டி, அதாவது மாவு கட்டி கட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம சலிக்கிறோம். ஸோ லம்பினா கட்டிகளா இருக்கு அந்த மாவு, ஸோ அதுக்காக நீ சலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் வேன். வேன்னா என்ன, தேய்தல், அதாவது டிக்ரீஸ் ஆகுறது, ஒரு ஃபுல் அமௌண்ட்ல இருந்து டிக்ரீஸ் ஆகுறது தான் வேன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த மூன் வேக்சஸ் அண்ட் தென் வேன்ஸ், அதாவது த மூன் வேக்சஸ், வேக்சஸ்னா என்ன அப்படின்னா வளர்பிறைன்னு சொல்லுவோம். அண்ட் தென் வேன்ஸ், வேன்ஸ்னா தேய்பிறை. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன், அதாவது த மூன் வேக்சஸ் அண்ட் தென் வெயின்ஸ், அதாவது நிலவு வந்து ஃபர்ஸ்ட் என்னாகும், வளர்பிறையா மாறும், அதுக்கப்புறம் தான் தேய்பிறையா மாறும். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். த மூன் வேக்சஸ் அண்ட் தென் வெயின்ஸ், வளர்பிறையா ஆன பிறகுதான் அந்த மூன் வந்து தேய்பிறையா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா லாங்கிங். லாங்கிங்னா என்ன அப்படின்னா ஒரு ஏக்கம், அதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங், ஏக்கம் அப்படின்றது தான் லாங்கிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் லாங்கிங் டு மீட் யூ, ஹீ இஸ் லாங்கிங் டு மீட் யூ, அவன் வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற வேர்ட் தான் லாங்கிங். நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னா கார்ஜியஸ். கார்ஜியஸ் அப்படின்னா என்ன, வெரி பியூட்டிஃபுல், பேரழகு, ரொம்ப அழகுன்னு சொல்றது தான் இங்கிலீஷில் கார்ஜியஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ லுக் கார்ஜியஸ். This example sentence for all of you guys. You look gorgeous. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. And next word பார்த்தீங்கன்னா sheds. Shedsனா உதிர்தல். Example sentence, the tree shed their leaves. அதாவது மரத்திலிருந்து இலை உதிர்ந்து தான் ஷெட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ரேஸ். எம்ப்ரேஸ் அப்படின்னா என்னன்னா தழுவு, தழுவுதல். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி எம்ப்ரேஸ்ட் அ சிஸ்டர், அதாவது எம்ப்ரேஸ்னா கைண்ட் ஆஃப் ஹக், நாட் எக்ஸாக்ட்லி ஹக், அதாவது அன்பா அணைப்போம், அதான் வந்து எம்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ வந்து அவளுடைய தங்கச்சிய அன்பா அணைக்கிறா, அதாவது ஷீ எம்ப்ரேஸ் அ சிஸ்டர். நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹோவர். ஹோவர் அப்படின்னா என்னன்னா மிதவை, ரிவால்வ், அதாவது நம்மளை சூழ்ந்துதான் இருக்கும், மிதந்து கொண்டு இருக்கும், படாம பட்டு நம்மளை சூழ்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் hovers above the wild flowers, அதாவது அழகான பட்டாம்பூச்சிகள், actually this is called butterflies guys, there is no space, so that's why I have drawn this butterflies like that. Okay, beautiful butterflies hovered, அதாவது அழகான பட்டாம்பூச்சிகள்லாம் வந்து அந்த wild flowersக்கு மேல பறந்துட்டு இருக்கு, அதாவது மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா fade. fadeனா என்ன, மங்குதல். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேங் யுவர் கிளாத்ஸ் அவுட் இன் த பிரைட் சன், தே வில் ஃபேட். ஆக்சுவலி இதை வந்து நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து துணியெல்லாம் காய வைப்போம்ல, அதை வந்து பிரைட் சன்ல வந்து காய வைக்கக்கூடாது, அப்படி நீங்கள் காய வச்சிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கிடும். அதாவது நம்ம கலர்ஃபுல்லான கிளாத்ஸு ரொம்ப வெயில உச்சி வெயில காய வச்சா அந்த கிளாத்ஸோடைய கலர்ஸ்லாம் மங்கி போயிடும் சொல்றது தான் ஃபேட்னா என்ன, மங்குதல். நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஸ்மூச். ஸ்மூச்னா என்ன, தீண்டும், அதாவது இந்த சாங்ல அலை வந்து தீண்டும் தூரம் அப்படின்னு ஒரு லைன் வரும், அந்த அலை வந்து தீண்டும் அந்த வேர்ட்கான இங்கிலீஷ் வேர்ட் தான் ஸ்மூச். ஸ்மூச்னா தீண்டும், பட் எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா
டு கிஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேர்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து இம்மர்ஸ். இம்மர்ஸ் அப்படின்னா மூழ்குதல். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ இம்மர்ஸ் மை செல்ஃப் இன் ரீடிங் புக்ஸ். நான் புக் ரீட் பண்றதுல ரொம்ப மூழ்கி போய் கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தியா. ஐ இம்மர்ஸ் மை செல்ஃப், நான் வந்து என்ன மூழ்கிக்கிட்டேன் புக் படிக்கிறதுல, என்ன மூழ்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இம்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்ட், நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா ஹெல்ட். ஹெல்ட் அப்படின்னா பிடின்னு அர்த்தம். அதாவது ஹோல்ட்னாலும் பிடி, ஹெல்ட்னா பிடித்தேன், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஸோ இங்க ஹெல்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹோல்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹெல்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹெல்ட் த கிளாஸ் கேர்ஃபுல்லி, அதாவது நான் வந்து அந்த கண்ணாடியை வந்து அந்த கிளாஸை வந்து ரொம்ப கவனமாக பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹெல்ட்ன்ற வேர்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்னா என்ன? பகல் கனவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாப் டே ட்ரீமிங், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ். அதாவது பகல் கனவு காண்றதை நிறுத்து, ஒழுங்காக படி, உன்னோட கோல்ஸை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அங்கே நம்ம ஸ்டாப் டே ட்ரீமிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ். ஃப்ரீஸ்னா என்ன? உறைதல். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ஃப்ரீசிங் ஹியர், கேன் வி கோ ஹோம் நவ், இங்கே ரொம்ப குளிருது, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் ஃபார்மாக அது இருக்கு. ஸோ ஃப்ரீஸ்னா என்ன? உறைதல், அதாவது வெரி கோல்டில் வந்து உறையிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரீஸ். நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா வை டோன்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரேஸ் யூ கேன் யூஸ் இன் யுவர் க்வெஸ்சன் டைப்ஸ். This phrase can use to make suggestion. நீங்க suggestion make பண்றப்போ இந்த phrase use பண்ணலாம். இது ஒரு sentence pattern பார்ப்போமா. Why don't plus we அல்லது you, ரெண்டு subject plus இதுல வந்து we one verb தான் யூஸ் பண்ணோம். This is so important. You have to use only a we one verb which is present tense verb. Base form of the verb யூஸ் பண்ணணும் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தருக்கு ஃபீவர், நம்ம வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம், நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, ஒய் டோன்ட் யூ கோ டு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒய் டோன்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன்ஸ் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒய் டோன்ட் வி ஹையர் அ டாக்ஸி, அதாவது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம ஏன் ஒரு டாக்ஸி புக் பண்ணக்கூடாது. அந்த இடத்துலையும் நம்ம ஒய் டோன்ட் வி ஹையர் அ டாக்ஸி அப்படின்ற ஒய் டோன்ட்ன்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். That's it all about this video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியனா கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா, ஏன்னா நான் இந்த தமிழ் சாங்ஸ் சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம், இதை வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக இல்லாம ஒரு ஃபன்னா லேர்ன் பண்ணணும். நீங்க லேர்ன் பண்ற வெக்காபுலரிஸ் உங்களுக்கு மறந்து போக கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க லேர்ன் பண்ற வெக்காபுலரிஸ் உங்களோட டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும், இதுதான் நம்மளோட மோட்டிவ். All of you, don't forget to leave your comments. I'm waiting for your opinions. That's it all about this video, guys. I will come up with another beautiful song and fascinating song for you. Till then, you take care. Bye.